ஸ்பெஷல் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இப்போ கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கான ஐடியாஸும் நம்ம கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எங்க வீட்டில் எப்படி பண்றோம் அப்படிங்கறத நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறோம். அண்ட் இந்த ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் நான் வந்து டெக்கர் பண்ணி வைக்க போறேன். ஸோ அதையும் நீங்க பாத்துருங்க. அண்ட் ஆல்சோ டெக்கரேஷனுக்காக நான் வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கு வந்து நம்ம நிறைய ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால தான் நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற லோக்கல் ஷாப்புக்கு போயிருந்தோம். அங்கே நீங்கள் பார்த்தீங்க ஆர்டிஃபிஷியல் கிராஸ் வாங்கியிருந்தோம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா குட்டி லேம்பு லைக் கேண்டில் மாதிரி இருந்துச்சு, அதுவும் நாங்கள் வாங்கியிருந்தோம். அண்ட் இந்த மாதிரி குட்டி கிறிஸ்மஸ் தாக்கா ஜிங்கிள் பெல் ஹார்ஸு அண்டு இந்த பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோ கலராக பெரிய பெல் எல்லாமே இருந்துச்சு, இதெல்லாமே வச்சுருந்தாங்க. அண்டு ட்ரீ கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸில் இருந்துச்சு. இந்த மாடல் பார்த்திங்கன்னா புல்லு புல்லாக இருக்கிறோம் அந்த மாதிரி ட்ரீ இந்த இது. அண்டு ஹைட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹைட்டுக்கும் ஒவ்வொரு ரேட்டும் அவங்க வச்சுருந்தாங்க. அண்டு ஸ்டார்ஸும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லேயும் இருந்துச்சு, அட்டையிலேயும் இருந்துச்சு. நாங்கள் வந்து பிளாஸ்டிக்கில் இந்த மாடல் தான் நான் வாங்கினேன். வந்து கிறிஸ்மஸ்க்கு என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஐட்டம்ஸ் வந்து ரொம்பவே சீப்பான ரேட்டில் ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து நம்ம எப்படி வாங்கி டெக்கரேஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்லாம் வந்து கிஃப்ட்ஸு, இந்த மாதிரி டெக்கரேஷன் குட்டி குட்டி ட்ரங்க்ஸு அண்ட் குட்டி பால்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் வந்து டெக்கரேஷன் இது பண்ணுறதுக்கு. இது குட்டி மலை தானம்மா, குட்டி மலை. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ். ஸோ இதெல்லாமே வச்சு தான் நம்ம இன்னைக்கு டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அண்ட் தென் இது இந்த கேண்டில் எதுக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி வச்சு அழகாக வைக்கிறதுக்காக இது ஒரு டெக்கரேஷன் அழகு கூட்டுறதுக்காக இது வாங்கினோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கிறிஸ்மஸ் தாத்தா. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இந்த குட்டி கிறிஸ்மஸ் தாத்தா தான். ஸோ இதை வாங்கினோம். இது வந்து ஒன் பாக்ஸ் ஃபுல்லாமே வாங்கியிருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அண்ட் இது எல்லாமே வந்து மொத்தமாக சேர்த்து எதுக்காக அப்படி வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீல வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பால்ஸ். அண்டு இதுவுமே வந்து ட்ரீல டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். அண்ட் தென் என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ். இந்த கிராஸ் வந்துட்டு பிளாஸ்டிக் கிராஸ் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறது, இது வந்து முன்னாடி வைக்கிறதுக்கு அந்த டெக்கரேஷனுக்காக வாங்கினோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி லைட்ஸ் எல்இடி லைட்ஸ் இதுவும் வாங்கியிருந்தோம். அண்ட் தென் மெயினான திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ. இதை வந்து நான் இன்னும் இது ஓப்பனே பண்ணல. ஸோ டெக்கரேஷன் பண்ணும்போது எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ வந்து நம்ம வீட் டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். மொத்தமாக குடில் வாங்கலாம் கடையிலேயே, பட் குடில் வந்து கொஞ்சம் ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே ஈஸியான டிஐஒயாகவும் இருக்கும். அதனால தான் நாங்களே பண்ணலாம், அவங்களுக்கும் ஐடியா கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம வீடு செட்டப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடில் வந்து செட் பண்ணுறதுக்கு நமக்கு வீடு தேவைப்படும் இல்லையா. வீடு வந்து நம்ம வெளியே வாங்குறதுக்கு பதிலாக வீட்டில் வந்து அட்டைப்பட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட்லேயே நீங்களும் வந்து வீடு செய்யலாம். அது டிஐஒய் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நம்ம டிஐஒய் பண்ணும்போது. ஸோ வீடு வந்து நம்ம குறிப்பிட்ட அளவு எல்லாமே எடுத்து நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். கார்ட்போர்டு எடுத்து ஒரு ஹோம் மாதிரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஹோம் மாதிரி பண்ணிட்டோம், மேக்ஸிமம் வந்து ரீச் ஆயிட்டோம். இது மேலே வந்து நான் வாங்கின ஷீட்ஸ் இதெல்லாமே ஃபில் பண்ணி ஹோம் இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் காட்டிடுறேன் இது வந்து எப்படி பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து இது பாதியாக கட் பண்ணி இதை வந்து ஒரு சில சென்டிமீட்டர் அதெல்லாமே அளவு எடுத்து நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். நானே எங்கள் அம்மாவை தான் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து உள்ளே வந்து எப்படி டெக்கரேஷன் பண்ணுறோம் அப்படி எல்லாமே நீங்கள் வந்து இனி வர வர பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிறிஸ்மஸ்
சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி கொண்டாடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த ஷீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம இந்த கூடாரம் மேலே வந்து போடுற ஷீட்டு. இது வந்து வெளியே ஸ்டோர்லேயும் கிடைக்குது, பேப்பர் ஸ்டோர் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் கிடைக்குது. இந்த ஷீட்டை தான் நாங்கள் இப்போ மேலே கவர் பண்ண போகிறோம். இப்படி மேலே வந்து கூரைக்கு இந்த வீடுக்கு வந்து நீங்கள் ஷீட் செட் பண்ணணுன்னா மேலே வந்து எந்த மாதிரி அளவு வேணும் அப்படிங்கிறத நான் மேலே போட்டு அண்ட் தென் குறிப்பிட்ட அளவு எடுத்து நான் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி தான் மேலே பேஸ்ட் பண்ண போகிறேன். அந்த வீடு மேலே வந்து நீங்கள் ஃபெவிகால் இது பண்ணிவிட்டு தடவி விட்டுட்டு அண்ட் தென் வந்து இந்த ஷீட்டை வந்து நீங்கள் மேலே அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி வரும். அந்த மாதிரி தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். ஃபெவிகால் எல்லாம் போட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். தென் வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற அந்த ஷீட்டை வந்து நம்ம நோட்டுக்கு வந்து ப்ரௌன் ஷீட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கார்னர்ஸ்லேயும் சென்டர்லேயும் வந்து லைட்டாக கட் பண்ணி அதை வந்து உள்ளே அப்படியே மடித்து விட்டுருங்க. உள்ளே வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த ஷீட்டே போட்டுடலாம் அப்படிங்கிறது காரணத்தினால உள்ளேயும் வந்து நான் அந்த மாதிரி போட்டேன். இப்போ வந்து கூரை செட்டப்புக்கு வேணுங்கிறதுக்காக மேலே ஃபெவிகால் எல்லாமே இது பண்ணி தேங்காய் நார் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டில், அந்த தேங்காய் நாரை வந்து ஸ்மால் பீசஸாக ரொம்ப ஸ்மாலாகவே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்படி கட் பண்ணி வந்து மேலே இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா மேலே வந்து ஒரு கூரை செட்டப் அந்த மாதிரி இருக்கும். உள்ளே வந்து வைக்கோல் வைக்கணும், அதுக்கு பதிலாக வந்து நான் கிராஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் வந்து வைக்கோலுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரினாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ட்ரீ செட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது காரணத்துக்காக நான் வாங்கிட்டு வந்த ட்ரீயை வந்து அந்த ஸ்டாண்ட் எல்லாமே மாட்டி இது எல்லாமே நல்லா விரித்து விட்டு அப்புறம் நம்ம வாங்கின டிசைன்ஸாக கிஃப்டாக இருக்கட்டும் அண்டு ட்ரம்ஸு பால்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து அதில் நான் தொங்க விட்டேன். எல்லாமே செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பனி மூட்டமாக இருக்கட்டும் அப்படின்னு மேகமாக பனியா பனி ஸ்னோ மாதிரி இருக்கட்டும் சொல்லிட்டு பஞ்சு வச்சு நாங்கள் இங்கே டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஸ்னோ டைம்ங்கிறது பனி விழுற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இது வந்து பாதங்கிறதுனால இந்த ஏரியா விட்டுட்டு இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் அப்ளை சொல்லியிருந்தேன் இல்லையா கேண்டில் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் ஒரு லேம்ப் மாதிரி இருக்குமேனு சொல்லிட்டு அந்த கேண்டில் அண்ட் ட்ரீ பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிறிஸ்மஸ் குட்டி கிறிஸ்மஸ் தாத்தா இதெல்லாமே போட்டு நாங்கள் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். பால்ஸு இதெல்லாமே போட்டு அண்ட் லைட் பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் லைட் வந்து நாங்கள் இங்கே ட்ரீக்கும் அப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்டாருக்கும் சொல்லிட்டு கோல்டன் கலர் லைட் வச்சுட்டு அண்ட் மல்டி கலர் லைட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து செட் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக லைட்டெல்லாம் வச்சு அண்ட் வைக்கோல் செட்டப்பில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக பேப்பர்ஸ் போட்டு நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம். அண்ட் நான் ஆல்ரெடி காட்டினேன் இங்கே வந்து தேங்காய் நார் வந்து கூரை மாதிரி இருக்கட்டும்ங்கிறதுக்காக தேங்காய் நாரை வந்து லைட்டாக கட் பண்ணி நான் காட்டினேன் இல்லையா அந்த மாதிரி நாங்கள் போட்டு ஃபெவிகால் போட்டு மேலே அப்படியே தூவிட்டாச்சு. அண்ட் இது வந்து பனி மூட்டத்துக்காக ஸோ செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் முடிஞ்சது. அண்ட் நீங்கள் வந்து இன்னும் நிறையா வந்து கிறிஸ்மஸ் அந்த ஜீசஸோட சிலையாக இருக்கட்டும் அந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 3D பிக்சரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அண்ட் தென் வந்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். வீட்டுக்குள்ளே வந்து வீடு மாதிரி மலை மாதிரி டெக்கரேட் பண்ணனாலும் நீங்கள் 3D பிக்சரே வந்து எடுத்து இது பண்ணிக்கலாம். சூப்பர் ஜாலியாக இருந்தது. டெக்கரேஷன்னாலே வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், அதுவும் நம்மளே பண்ணுறது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க சில பேர். ஸோ அதே என்ஜாய்மெண்ட் எனக்கும் இருந்துச்சு. லைட் ஃபங்க்ஷன் மோடு வந்த மாதிரியும் இருக்குது. இந்த கிறிஸ்மஸ் தாத்தா இந்த ட்ரீ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹோப் இந்த டெக்கரேஷன்ஸ் ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பை.